வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சுவையான சமையலுக்கு வந்து மிகவும் சூப்பரான ஒரு காய்கறியை பத்தி, காய்கறியில இருக்கிற மருத்துவ குணம் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏழைகளின் காய் என்று அழைக்கப்படும் கத்திரிக்காயில் உள்ள மருத்துவ குணங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கத்திரிக்காயில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான மருத்துவ குணங்கள்லாம் அடங்கியிருக்கு. அது என்னங்கிறத தெரிஞ்சு நம்ம கண்டிப்பாக கத்திரிக்காய் விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அதை நிறையா வந்து ரெசிபிஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து கத்திரிக்காய் வச்சு நிறையா வந்து சமையலில் வந்து சிறப்பான ஒரு சுவையான பொருட்கள்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். கத்திரிக்காயில் வந்து அவ்வளோ ஒரு மகிமை வந்து கத்திரிக்காய்க்கு இருக்குது. ஆனால் அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்குள்ளே வந்து அந்த கத்திரிக்காய் உள்ளே போய் நமக்கு நிறைய மருத்துவ பயன்கள்லாம் கொடுத்துட்ருக்கு. அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, கத்திரிக்காயின் மருத்துவ குணங்கள்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கத்திரிக்காயை இன்னும் அதிகமாக சாப்பிடுங்க. கத்திரிக்காயை சாப்பிட வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காயை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. ஏன்னா அதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. நம்ம வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்ததற்கு மிக முக்கியமான காரணம் இயற்கை உணவுகளை நாடி இருந்ததுனால மட்டும்தான் அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து ஆரோக்கியமாகவும் வாழ்ந்தாங்க. அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, இயற்கையோடு சார்ந்து நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆயுட்காலம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். நம்ம வந்து மருத்துவரிடம் செல்லாமல் நம்ம வந்து பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம வந்து நம்முடைய இயற்கை உணவுகளில் என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு மருத்துவ குணங்களை சம்மந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காயின் மருத்துவ குணங்கள் அற்புதங்கள்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். காய்கறிகளில் பெரும்பாலோரின் விருப்பத்திற்குமான பட்டியலில் இடம்பெற்றிருப்பது இந்த கத்திரிக்காயாகும். ஏழைகளின் காய், ஏழைகளின் காய் என வர்ணிக்கப்படும் கத்திரிக்காய் எண்ணற்ற நன்மைகளை கொண்டது. வைட்டமின் சி, இ சத்துக்கள், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் போன்ற பல சத்துக்களை தன்னகத்தே கொண்டது இந்த கத்திரிக்காய். எலும்பு வளர்ச்சி, இவை அனைத்தும் உடலின் எலும்பு வளர்ச்சி மற்றும் உறுதி, இதயம், இரத்த நரம்புகளில் சீரான இயக்கம் என ஒட்டுமொத்தமாக உடலின் நலனுக்கு உதவுகிறது. மலச்சிக்கல், நீர் அதிகம் அருந்தாமை, உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை போன்ற காரணங்களால் இன்றும் பலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகளில் அவதிப்படுகிறார்கள். அவற்றை போக்க இந்த கத்திரிக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை குறையும். செரிமான கோளாறுகள், கத்திரிக்காய் கூட்டு பொரியல் போன்ற பதார்த்தங்களாக செய்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு செரிமான கோளாறுகள் நீங்கும். உடலில் நீர்ச்சத்தை அதிகரித்து மலச்சிக்கல் பிரச்சனையும் நீக்கும். இதய நோய், கத்திரிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து உண்பவர்களுக்கு இதய தசைகள் நன்கு வலுப்பெற்று இதயம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகாது. கற்கள் கரையும், கத்திரிக்காயை அடிக்கடி பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கற்கள் கரைந்து நீர் சிறுநீரகங்களில் நலம் காக்கப்படும். மூல நோய், எப்படிப்பட்ட மூல நோய் வாரத்திற்கு இரண்டு, எப்படிப்பட்ட மூல நோயாக இருந்தாலும் வாரத்திற்கு இரண்டு முறை கத்திரிக்காயை சமைத்து சாப்பிட்டு வந்தால் மூல நோய்களில் இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். நுரையீரல் தூய்மை, நாம் அன்றாடம் சுவாசிக்கும் காற்றில் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள், மாசுக்கள் அதிகம் இருக்கின்றன. அவை எல்லாம் நாம் சுவாசிக்கும் நமது நுரையீரலுக்கு சென்று விடுகிறது. கத்திரிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்து வருபவர்களுக்கு நுரையீரல் தூய்மை அடைந்து சுவாச பிரச்சனைகள் நீங்கும். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் வாரம் இரண்டு முறை அல்லது மூன்று முறை கத்திரிக்காயை சாப்பிட்டு வந்தால் விரைவாக உடல் எடையை குறைக்க முடியும். அதிக இரும்பு சத்து குறையும். நம் உடல் பலம் பெற்றிருக்கும். இரத்தத்தில் இரும்பு சத்து சரியான அளவில் இருப்பது அவசியமாகும். தேவைக்கு அதிகமாக நமது உடலில் இரும்பு சத்து இருந்தாலும் நமது உடல் ஆரோக்கியத்தில் பல தொந்தரவுகளை நமக்கு ஏற்படுத்தும். கத்திரிக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வருவதால் நமது உடலில் இருக்கும் அளவுக்கு அதிகமான இரும்பு சத்தை உடலில் இருந்து நீக்கும், கட்டுக்குள் வைத்திருக்கும். இந்த கத்திரிக்காய் மிகவும் சுவையானது. ஏழைகளின் காய் உங்களுக்கு மிக அற்புதமான மருத்துவ குணங்களை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் உடல் எடைகளை குறைக்க நினைப்பவர்கள் வாரத்தில் மூன்று அல்லது நான்கு முறை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடல் எடை குறைப்புக்கு இந்த கத்திரிக்காய் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என கூறி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.